ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு ஹவுஸ்க்கு வந்துருக்கேன். இது பேர் டேஞ்சர் ஹவுஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக அபாண்டடாக இருக்குது. இங்கிட்ட வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டியும் சேர்ந்து நடக்கும். அது வேறு ரொம்ப டேஞ்சரான இடம். இங்கிட்ட வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணத்தெல்லாம் வரிப்பறி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. நிறைய பாட்டில்லாம் உடஞ்சிருக்கு, ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குது. உள்ளே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உடஞ்சி கிடக்கு செவர்லாம். இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். உள்ளே நுழையிறப்ப சேறு சகதிகள்லாம் கொஞ்சம் காலெலாம் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே நுழைஞ்சேன். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போய் அவங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. அந்த இடம் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அங்கங்கே உடஞ்சு உடிச்சு மேல் பாட்டெலாம் தெரியுது. ரொம்ப மேலே யாரோ ஆள் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இங்கே வந்ததுலேருந்து. இதுதான் அந்த இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பல பில்டிங் இங்கேயே இருக்குது. அப்புறங்க அங்கெல்லாம் கூட ஒரு பில்டிங் இருக்குது, அது சரியாக தெரியல. பக்கத்தில் போகிறப்ப தான் தெரியும். மேலே யார், மேலே யாரோ ஆள் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. மேலே மேலே யாராவது ஆள் இருக்கீங்களா, மேலே யாராவது ஆள் இருக்கீங்களா? மேலே யாரும் நடக்கிற சவுண்டு க்ளீனாக கேட்குது. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பயங்கரமாக இதெல்லாம் உறைஞ்சிருக்கு. இப்படி எவ்வளோ சேஃப் இல்லைன்னு பார்த்துக்கோங்க. மேலே யாரோ ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹே, யாரா, யார் இது, மேலே யாராவது இருக்கீங்களா? மேலே யாரோ இருக்க மாதிரி சவுண்டு கேட்குது. எஸ், மேலே யாரோ ஆள் இருக்காங்க. யார் இது மேலே? மேலே யாரோ ஆள் தான் இருக்க மாதிரி தோணுது. யார் இது, யாராவது இருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. எனக்கு கழுத்து வர பயங்கரமாக வலிக்குதுன்னு தெரில. இங்கே வந்ததுலேருந்து மேலே இருந்தால் சவுண்டு வருது. இந்த பில்டிங் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா உடஞ்சு உடஞ்சு வேற இருக்குது தானா. மேலே யாராவது இருக்கீங்களா? நான் மேலே வரேன், யாராவது இருந்தால் சொல்லிடுங்க. யார் சவுண்டு போட்டுகிட்டே இருக்குது?
ஏன் மேல இந்த சவுண்டு போடுறீங்க? யார் உங்க கீழே போனா மேல சவுண்டு கேக்குது, மேல போனா யாருங்க இப்படி சவுண்டு போட்டுட்டே இருக்குது? டேய் எவன்டா, யார் அழுவுறா? யார் அழுகுறது மேல? சத்தியமா ஏதோ யாழ் இருக்காங்களா யாருன்னு தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா அழுகுறீங்க மேல? ஏன் கல்யாணம் தூக்கி அடிக்கிறீங்க? அண்ணா எதுவும் பேசுகிறீங்களா? என்கிட்ட பேசுங்க, பேசுகிற சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். நான் இப்போ மேலே வரட்டா? வந்தால் என்கிட்ட பேசுவீங்களா இல்லை என்ன ஏதாவது பண்ணிடுவீங்களா? வரட்டா? ஓய் எதுக்குடா இப்படி கள்ள தூக்கி அடிக்கிறா? பரதேசி பண்ணாட? ஓய் ஓய் நான் போயிடுறேன், நான் போயிடுறேன் அண்ணா, போயிடுறேன் நானா, அடிக்காதீங்க, நான் போயிடுறேன் நானா, போகிறேன் நானா, இருங்கண்ணா. இருக்கடா போறேன். உங்க வா அம்மா. ஏய் இறா புருஷ்டா, இவனும் கொலவெறியோட அடிக்கிறான். ஏய் ஏய் யார்ட்ட? யோ இரியா, இங்கே எப்படி போகிறது வேறு தெரில, ரொம்ப சேரும் சகதியமாக இருக்கு. நான் கீழே இறங்கணும்னா சவுண்டு போடுறது நிறுத்திருச்சு. இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு நான் இங்கே இங்கே ஒரு பில்டிங் இருக்கு இதே மாதிரி. யார் இது மேலே பார்த்துங்க, இதான் அந்த பில்டிங்கு. ஆ சனியம் பிடிச்சது, இங்கே பார்த்தீங்களா என் செப்பல் வேற போயிடுச்சு. யார் அது? மேலே யாரோ இருக்கீங்க, நல்லா தெரியுது. எதுக்கு அப்படி கத்துறீங்க? நீங்கள் சவுண்டு போடாமல் இருந்தால் நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன், இல்லைனா இங்கே தான் இருப்பேன். தாபே கல் மேலே பட்டுச்சுன்னா கொண்டுருவோண்டா உன்னை. அவன் என்ன கொண்டுருவான்? ஓ எத்தனை பேர்? ஓகே அங்கிட்ட ஒரு பில்டிங் இருக்குது, அதை போய் நான் காட்டுறேன். நீயே இங்கேருந்து செத்து தொலை, நான் கிளம்புறேன். அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அதையும் காட்டணும். சேமா இந்த சேர்லாம் வேற ரொம்ப உள்ளே இழுக்குது. சவுண்டு அமைதியாயிருச்சு. நான் இங்கிட்டு வந்தோன்னே திருப்பி வரட்டா? அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, நான் அங்கே போனோன்னு டார்ச் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டிப்பாக அந்த பில்டிங்கு. அந்த பில்டிங் அங்கே இருக்குது, அங்கேருந்து இன்னும் கூட லைட்டாக சவுண்டு வர மாதிரி தான் எனக்கு தோணுது. இதான் மேலே போகணும் இன்னும். ஹே இங்கே பாருங்கள் தேனி கூடு, சித்திரும் இதெல்லாம் கடிச்சிச்சின்னா காலி தான் மலைக்கு எதுக்குமா. இங்கெல்லாம் ஒரு ரூமு வேறு இருக்குது. ஆ இங்கிட்டு ஒருத்தர் இல்லை. யாராவது மேலே இருக்கீங்களா? யார் மேலே? யாரோ பேசுகிற சவுண்டு கேட்குது.
யாராவது இருந்தால் எதுவும் பண்ணிடாதீங்க என்ன, நான் ஒரு வீடியோ எடுக்கிறது தான் வந்திருக்கேன், கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். யார் அது? இந்த இடம் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கு. அந்த ரூம் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. பார்த்துக்கங்க. இதுதான் யாரு? இது கொஞ்சம் அமைதி. இந்த இடத்துல வந்து எதுவும் தெரியல எனக்கு, எதுவும் எங்கேயாவது. ஓ, என்னடா குழவி குட்டுதா? சி, தேனி குட்டுதா? ஏதோ கடிக்கிற மாதிரிலாம் இருக்கே. ஏறுங்க. அந்த பில்டிங் வந்து அங்கே இருக்குது, கொஞ்சம் கிளியரிட்டி கம்மியாக இருக்கும், கோச்சிக்காதீங்க. இங்கே இருங்க. அந்த பில்டிங் அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. இங்கே எதுவும் என்ன இருக்க மாதிரி தெரியல. இந்த இடம் அமைதியாக தான் இருக்கு. அங்கே தான் பயங்கரமாக அதிர். யார்? ரொம்ப பயமாக இருக்குது. பார்க்க போக போக நான் ஏறி வந்த இடம் யாரு? கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. நான் ஃபஸ்ட்டு மேலே போய் காமிச்சிடுறேன். ஆ, இது டேட்டு இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. இதை பார்த்துக்கோங்க, டோட்டல் சிட்டியே தெரியுது. ரொம்ப ரொம்ப அங்கே இருக்கு அந்த பில்டிங். அங்கே இருக்கு, அங்கேருந்து இப்போ யாராவது சவுண்டு போடுங்களா? அந்த பில்டிங்கிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல. ஏய், கீழே தான் சவுண்டு கேட்குது. இது யார் அது? எனக்கு உண்மையுமே வந்து இங்கே கோஃப்டா இல்லை என்னன்னு தெரியல. யார் அது கீழே? யார் கீழே? யார் சவுண்டு போடுறது? இங்கே பெரிய லெவலில் எதுவும் இருக்கமே தெரில. ஆனால் ஏதோ லைட்டாக சவுண்டு தான் கேட்டுட்ருக்கு. இங்கே யாராவது இருக்கீங்களா கீழே? யார் அது? யாரும் இருக்கிறாங்க. யார் அது? யாரோ பேசுகிற சவுண்டு கேட்குது. மனுஷனா இல்லை என்னன்னே தெரில. பார்த்து ஓகே, இது இந்த வீடியோ. யார் அது? யாரோ மனுஷன். யாரா? ஏன்டா இப்படி போட்டு படுத்துறீங்க? மேலேயா கீழேயான சவுண்டு கேட்குறதே புரியல. கீழே இறங்கன்னா மேலே கேட்குது. யார் அது? ஏ, எவன் லாட் லாட் இருக்காட்டுற? இப்போ மேலே சவுண்டு கேட்குது. ஓகே, இங்கே தனியாக வர வந்திருக்கேன், அதனால் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிடுறேன். இங்கிட்டு தான் இன்னும் காட்டலை.
ஓகே இது வீடியோ இதோட முடிச்சுக்கலான் இருக்கேன். போக போக ரொம்ப நேராங்க நேராங்க ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஓகே இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். வேறு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப பயங்கரமான இடமா இருக்குது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணால் பயங்கரமாக சவுண்ட் கேட்குது. இது வந்து கோஸ்டா இல்லை எதுவும் சைக்கோ வேலையானே தெரியல. அங்கேயும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக சவுண்டு போட்டுச்சு. கல் எதுவும் என் மேலே விழுந்துருந்தாலும் பயமாக இருக்குது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பில்டிங் வந்து இந்த பில்டிங் ஒரு ஃபுல்லாக ஒரு லாஸ்ட்டாக ஒரு தடவை நான் காமிச்சிட்றேன். பில்டிங்கோட இதை பாருங்கள். ரொம்ப வந்து பில்டிங்கே வந்து கொஞ்சம் இடிஞ்சு நுழைய உடையிற டைமில் தான் இருக்குது. அங்கே பாருங்கள் அந்த இது தேன் குடல்லாம் இருக்குது. ஸோ யார் இது உருவம் கேட்ச் ஆயிருக்கு. யார் இது அங்கே இது ஆள் தெரி யார் அது யாரோ ஆள் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பில்டிங் நைட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த அந்த பில்டிங்கில் தான் பயங்கர சவுண்ட்லாம் கேட்டுச்சு. கரெக்டாக இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கவங்க கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. இங்கே தான் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு உருவத்தை பார்த்தேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ வந்து கோஸ்ட் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ சவுண்டு இருக்க மாதிரி தெரியும், இல்லை அங்கே ஆள் இருக்க மாதிரி தெரியும், ஏதோ சவுண்டு தான் கேட்கும். ஃபஸ்ட் டைமாக வந்து என் லைஃப்பில் வந்து நான் இந்த இடத்துல தான் பிளாக் கலரில் ஒரு உருவத்தை பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நான் பயந்த ஒரு டைம்னால் அதுதான். இப்போ கூட எவ்வளோ இருக்க மாதிரி தெரியுது. அந்த இடத்துல பயங்கரமாக சவுண்டு போட்டுச்சு, பயங்கரமாக சவுண்டுலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் அப்போ கூட நினச்சி சரி அங்கே ஏதோ ஆள் இருக்காங்கன்னு தான் நினச்சேன். இங்கே மேலே ஏறுறப்ப இங்கே சவுண்டு பெருசாக இல்லை. ஓகே இங்கே வந்து எதுவும் நடக்கலை, இந்த இடம் அமைதியாக தான் இருக்குன்னு தான் உள்ளே போய் பார்க்கணும்னு நினச்சேங்கிறேங்க. அங்கே ஒரு தேன் கூடு இருக்கும், மேலே தேன் கூடு இருக்கா ஃபுல்லாக காட்டுறேன். அப்புறம் இங்கே தான் சரி மேலே இருப்பெல்லாம் சவுண்டு பெருசாக இல்லை. லைட்டாக இறங்குறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக சவுண்ட்லாம் போட ஆரம்பிச்சிச்சு. அப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் உருவத்தை பார்த்து எனக்கு சரியான ஷாக் ஆகி பயந்து ஓடினேன். இப்போ வாங்க உள்ளே போய் இது பகல் டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஒரு பிளாக் கலரில் உருவத்தை பார்த்தேன். அது என் லைஃப்பில் கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியாது. இதில் ரொம்ப இது பேர் டேஞ்சரான ஒரு பில்டிங்னு நான் ஏன் பேர் வச்சேன்னா அப்படியே மறக்காமல் இதை வந்து என்ன இப்போ பார்த்தா சவுண்டு போடுற மாதிரியே ஃபீல் ஆகுது. யாரோ இது வந்து நான் இங்கே விட்டேனே இதுக்கு ஏன் டேஞ்சர் பில்டிங்னு பேர் வச்சுன்னா இது அவ்வளோ டேஞ்சராக இருக்கும். உங்கள் பாருங்கள் இதுதான் பார்த்துக்கங்க. தேன் கூடலாம் இருக்குது, கடிச்சிச்சின்னா காலி. மலையில் நினைஞ்சு போயிருக்கு வேறு. அப்படியே இது வந்து வேறு யாராவது இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க யாருன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உடஞ்சி உடஞ்சு தான் இருக்குது. கரெக்டாக வந்து இங்கே தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இங்கேயா இல்லை இல்லை கீழே இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து இங்கேருந்து தான் வந்து இதை பார்த்தாலே பயமாக இருக்கே. இங்கே தான் வந்து நான் பார்த்தேன். ஸோ உருவத்தை பிளாக் கலர் உருவத்தை பார்த்தேன். அது வந்து சுற்றி எப்படி இருக்குன்ட்டு இல்லை இல்லை மாறி கேள்வி காட்டுறேன். பார்த்துக்கோங்க இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, இது ஒரு பில்டிங்கு, இன்னும் மாடி இருக்குது. பயமாக இருக்குங்க பார்த்துங்க. இது பேர் அதனால தான் நான் டேஞ்சர் பில்டிங்னு வச்சது.
என்னடா தள்ளில விடுது, சத்தியமா சொல்றேன் யாரோ தள்ளுற மாதிரியே ஃபீல் ஆகுது. இதுதான் கடைசி டாப்பு. ஃபுல் டாப்புக்கு வந்துட்டேன், பயங்கரமாக மூச்சு வாங்கிருச்சு. நைட் வந்த பூரா அவ்வளோக்கா மூச்சு வாங்கலை. அந்த பில்டிங்கில் தான் இங்கே இருக்கு, பயங்கரம் எனக்கு சவுண்டு கேட்டது அந்த பில்டிங் தான். அங்கேயும் வேறு போய் காட்டணும் பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து இது ரூம் ரூமாக இல்லை, சும்மா இடிஞ்சு இடிஞ்சு தான் கிடக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தள்ளுற மாதிரிலாம் அங்கே இருக்குது, இப்படிலாம் பின்னாடி ஏதோ வேறு எப்படியோ தள்ளுற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. இப்போலாம் நல்லா இருக்குது, ஆனால் சவுண்டு எதுவும் கேட்கல. நைட்லாம் பயங்கர சவுண்டு அந்த ரூம்லாம். நான் வந்து ரொம்ப ரொம்ப பயந்ததுன்னா அந்த இடத்துல தான். ஓகே, கீழே போயிட்டு இந்த இடத்தோட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது பெருசாக ஸ்டோரி இல்லை, இருந்தாலும் இதை பற்றியான ஸ்டோரி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த இடத்த காமிச்சிட்டேன், அங்கே தான் பயங்கரமாக சவுண்டு கியூன்லாம் போட்டாங்க. எவன் போட்டானே தெரில, ஆனால் இந்த இடத்துல அந்த பிளாக் கலரில் ஒரு உருவத்தை பார்த்தேன்னு அரண்டு போயிட்டேன்னா. எவ்வளோ தூரம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், எனக்கு இது வரைக்கும் வந்து எவ்வளோ தூரம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து இங்கிட்டு நிறையா சவுண்டு போட்டுச்சு இந்த சைட் பில்டிங்கில். அந்த பில்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் உருவத்தை பார்த்தேன் எனக்கு. உண்மையாலுமே இப்போயே வரப்பே அது நினைக்கிற பயமாக இருக்குது. மேலே போகிறப்பலாம் ஏதோ தள்ளுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்குள்ளே கற்பனையாக இருக்கலாம், எனக்கு இப்படி உடஞ்சிலாம் கிடக்கு பாருங்கள் பில்டிங் இங்கிட்டலாம். ஸோ இதுக்கு யார் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மறக்காமல் சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ எந்தளவுக்கு இதை பில்டிங்கை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு யூடியூபர் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு, வேறு யாராவது இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்கனாலும் சொல்லுங்கள் கமெண்டில். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எவ்வளோ தூரம் கோஸ்ட்டை தேடி 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 நான் அலைஞ்சிருக்கிறேன், ஆனால் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் உருவத்தை கேட்ச் பண்ண. அது வந்து 100% ஆனால் வந்து என்ன உருவம்னு எனக்கு புரிஞ்சிக்கல, யாராவது இருந்தாங்களான்ட்டு. அதை பார்த்தோம் தனியாக அங்கே இருக்குது, இப்படி சுற்றி இவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட்ல இப்படி காடு வீடாக இருக்குது. நான் போக வேண்டிய தூரம் வந்து அது ஒரு இப்போ என்னோடய வீட்டுக்கு நான் போகணுன்னா ஒரு 32 கிலோமீட்டர் நான் போகணும், ரொம்ப தள்ளி தான் இருக்குது. அவ்வளோ தூரம் தள்ளி வரனால வந்து அங்கே ஒரு உருவத்தை பார்த்தோன்னா எனக்கு நான் மனுஷன் இருந்தால் கூட கேட்ச் பண்ணியிருப்பேன், ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்தாவது கேட்ச் பண்ணியிருக்கணும் அந்த உருவத்தை நல்லா காமிக்கணும்னு. ஆனால் கேட்ச் ஆகிடுச்சு ஃபுல்லாக, அது என்ன பண்ணுது எங்கே போகுதுன்னு நான் காட்டணும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து மனிதன் மாதிரி சத்தியமாக தெரியல. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ஒரு உருவம் க்ளீனாக கேட்ச் ஆகிருக்கு. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு, எச்சி தெரிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னா அவ்வளோ எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஸோ அதான் வந்து பகலில் இந்த இடத்த காட்டணும் அப்படின்னு நான் வந்தேன். ரொம்ப இது கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் ஆனால் வீடுலாம் இருக்குது, ஒன்றும் அந்த பயம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் கடை வீடுலாம் இருக்குது, பின்னாடி கொஞ்சம் தள்ளி கூட ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்காங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் ஃபுல்லாக, ஐயோ இது ரொம்ப நேரமாக பிடிச்சி. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு உருவத்தை நான் பார்த்தது அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் நல்லா கண்டென்ட்டை கொடுத்துச்சு. திருப்பி ஒரு தடவை ஒரு டீமோடு வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு தான் நான் இருக்கேன். ஏன்னா தனியாக வந்தப்போ ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறப்ப டீமோட ஒரு தடவை வந்து நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக டீமோட ஒரு தடவை வரணும். ஒரு டீமோட வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும், அது இல்லாமல் ரிச்சுவல் ஏதாவது செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து என்ன இதோட ஸ்டோரி என்னென்னா, இந்த பில்டிங் வந்து இடிச்சிருக்காங்க, இடித்ததுக்கு காரணம் தெரில. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வந்தவங்களாம் போதையில் தடுமாறி கீழே அந்த ஹைட்டில் இருந்து, இப்போ கூட பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருந்துச்சு, ஹைட்லேருந்து கீழே போதையில் தரவு விழுந்துருக்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க கஞ்சா போதையில் சில பேர். அதுமாதிரி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டியும் இங்கிட்ட வந்து நடக்கும், தப்பான விஷயத்துக்குலாம் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஒரு நைட்டு ஒரு தடவை இங்கே களத்தில் இறங்கி ரிச்சுவல்லாம் பயங்கரமாக செஞ்சு பார்க்கணும் இங்கே ஏதாவது இருக்கான்ட்டு. ஏன்னா நான் க்ளீனாக வந்து ஒரு பிளாக் கலர் உருவத்தை பார்த்தேன், இது தனியாக வரதோட மழை வர தூர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தனியாக வந்து பண்ணுறதோட ஒரு தடவை ரிச்சுவல்லாம் செஞ்சு பார்த்தேன். அந்த பிளாக் உருவம் யார் இதுவும் பேச முடியுமாலாம் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணி பாரு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை.